வணக்கம். தாய் வீடு செப்டம்பர் 2022. கதையாக்கம் நிரேஷ் ரத்னம். வாசிப்பவர் மேரி கியூரி பால். மாயா. மான் குச்சுக்கு முச்சுக்கு குச்சுக்கு பிச்சுக்கு. பொண்டாட்டி சும்மா வாயில உளறிட்டு தலைய ஆட்டி ஆட்டி எனக்கும் இங்க 2 வயசு இளவரசிக்கும் கால சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தா. டிவியில காத்து கார்ட்டூன் படம் ஓடிட்டு இருந்துச்சு. காத்து எங்க இளவரசிக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர். அது ஒரு பச்சை கிளி, சொன்னத அப்படியே சொல்லும். ஒரு கிளி கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? டிவியில காத்து ஓடிட்டு இருக்க இங்க இளவரசி அவளுடைய இளவரசி படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருந்தா. நான் அவ முன்னெத்தியில ஒரு முத்தத்தை பதிச்சுட்டு, என் பொண்டாட்டி கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்க இருந்த மேசையில போய் உட்கார்ந்தேன். எங்க காதல் கல்யாணம் ஒரு 7 வருஷத்தோட போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பரிசா கிடைச்சவதான் எங்க இளவரசி. எங்க இளவரசி பிறந்ததுக்கு அப்புறம்தான் நான் கடத்தப்படும் குழந்தைகளை காப்பாற்றும், அதாவது சைல்ட் அப்டக்ஷன் துறையில் வேலைக்கு சேர்ந்தேன். எங்க இளவரசிக்கு என்னத்தை காமிக்கணும் என்னத்தை காமிக்க கூடாதுன்னு பொண்டாட்டி ரொம்ப கவனமா தான் இருப்பா. இந்த சைல்ட் அப்டக்ஷன் துறையில பிஸியா இருக்கிற நாள்ல பொண்டாட்டி தான் எங்க இளவரசிய ஒரு ராணியா பாத்துக்குவா. அவ அம்மா மாதிரியே எங்க இளவரசியும் சும்மா வாயில உளறிட்டு தலைய ஆட்டி ஆட்டி டிவியில வர்றத சொன்னது சொல்லும் காத்து மாதிரி அப்படியே சொல்லுவா. நான் இந்த நகரத்துல இருக்கிற குழந்தைகளை காப்பாத்துறதுனால எங்க இளவரசிய பாத்துக்க பெருசா நேரமே கிடைக்கல. நான் இல்லாத குறையே தெரியாம பொண்டாட்டி எங்க இளவரசிய நல்லா பாத்துக்கிட்டா. நான் பொண்டாட்டியோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னோட டீம் லீடர் கிட்ட இருந்து எனக்கு இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு குழந்தை கடத்தல் கேஸை நாங்கள் நல்லபடியாக முடிச்சிருந்தோம். அதுக்கு துப்பு கொடுத்தவங்களுக்கும் 1 லட்சம் சன்மானம் பரிசு கிடைச்சது. அந்த கேஸ் மூலமாக நாங்களும் கொஞ்சம் பிரபலமானோம். எங்கள் டீம் பெயர் கார்டு. கார்டுனா சைல்ட் அப்டக்ஷன் ரேபிட் டிப்ளாய்மெண்ட். எங்க வேலை கடத்தப்பட்ட குழந்தைகளை சீக்கிரமா மீட்டுறதும் அவங்கள கடத்தினவங்களை கைது செய்ய உதவுறதும் தான். நான் இந்த துறையில சேர்ந்ததுலேருந்து நாங்கள் சில குழந்தைகளை காப்பாற்றி அவங்களோட உறவுகளோட சேர்த்துருக்கோம். சிலரை பாதுகாப்பான இடத்துல சேர்த்துருக்கோம். துரதிருஷ்டவசமா சில குழந்தைகளுடைய உடலையோ அவங்க கடத்தப்பட்ட போது வைத்திருந்த பொருட்களையோ அவங்க போட்டிருந்த உடைகளையோ அவங்க உறவுகளிடம் கொடுத்துருக்கோம். குறைஞ்சபட்சம் அவங்க குடும்பத்திற்கு ஒரு முடிவாச்சு கிடைக்கும்னு. கார்ட் டீம்ல கிட்டத்தட்ட 60 முகவர்கள் இருப்பாங்க. நாங்க வடகிழக்கு, தென்கிழக்கு, வட மத்திய, தென் மத்திய, மேற்குன்னு 5 மாகாணங்களா கள அலுவலகத்தை வச்சிருந்தோம். எனக்கு தென்கிழக்கு மாகாணத்துல தான் வேலை. கார்டு டீம்ல இருக்கிற அதிகமான புலனாய்வு முகவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல, குறிப்பா குழந்தை கடத்தல் பற்றிய ஆய்வுல நிறைய அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்காங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு சிலவேளை 1 வருஷத்துக்கு 1 அல்லாட்டி 2 குழந்தை கடத்தல் கேஸ் மட்டுமே வரும். ஆனா எங்களுக்கு வருஷம் முழுசா குழந்தை கடத்தல் கேஸ் மட்டும்தான். எங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள குற்றம் நடந்த இடத்துல இருக்கணும். நாங்க அடிக்கடி ஒன்னு சொல்லிக்குவோம், ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். கடத்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட குழந்தைகள்ல 74% குழந்தைகள் காணாமல் போன முதல் 3 மணி நேரத்துக்குள்ளேயே கொல்லப்பட்டதாக எங்க புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வரும்போது மக்கள் ரொம்ப தகுதி வாய்ந்த புலனாய்வு முகவர்களை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு குழந்தை காணாம போச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். நான் பொண்டாட்டியோட சாப்பாடை சீக்கிரமா சாப்பிட்டு அந்த கேஸை படிச்சேன். மாயாவோட அம்மா 8:23 அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து மாயாவை காணோன்னு அறிவிச்சாங்க. பக்கத்துல இருக்கிற அலுவலகத்தில் இருந்து 2 முகவர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு 8:30 வந்தாங்க. அவங்க எழுதிய குறிப்பு, சம்பவத்தின் போது 3 வயது மாயா வடக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தனது தாய் மற்றும் மாற்றான் தந்தையுடன் நேத்து இரவு சுமார் 8:30 கேம்பிங் இடத்துக்கு வந்தாங்க. மாயா வெள்ள நிறம், தங்க முடி,
அவ அணிந்திருந்த ஜம்ப் சூட்டும் வெள்ள. அந்த முகவர்கள் நடத்திய பேட்டியில மாயா நேற்று இரவு 10 மணிக்கு இந்த குடும்ப கூடாரத்துல இருக்கிற படுக்கைக்கு சென்றதாகவும், அடுத்த நாள் அதிகாலை 3:30 தண்ணீர் கேட்டு எழுந்ததாகவும், தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் மாயா தூங்குறதுக்கு படுக்கைக்கு சென்றதாகவும் மாயாவின் அம்மா சொன்னாங்க. மே 25 காலையில 7 மணிக்கு குடும்பத்தினர் எழுந்து பார்த்தபோது மாயாவும் அவளது தூக்கப்பையும் காணவில்லை. குடும்பத்தினர் தூங்கிட்டிருந்த கூடாரம் ஒரு பெரிய ஆள் நுழைகிற அளவுக்கு திறந்திருந்துச்சு. மேலும் 2 முகவர்கள் 8:47 சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே மாயா காணாம போன இடத்தை சுத்தி தடவியல் பகுதிக்காக பாதுகாப்பு செஞ்சாங்க. நான் சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போய் மக்கள் தடயத்தை சிதைக்காம இருக்க அந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு வளையம் போட்டு விசாரணைகளை தொடங்கினேன். அந்த பகுதியில இருக்கிற பாலியல் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டவர்களை விசாரணைக்கு அனுப்பினேன். கடத்தப்பட்ட குழந்தைகள்ல 10% இந்த குற்றவாளிகளால தான் கடத்தப்படுறாங்கன்னு எங்க புள்ளி விவரம் சொல்லுது. நான் கூடாரத்துக்குள்ள போக தடயவியல் முகவர்கள் ஏற்கனவே வந்து தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கூடாரம், 2 அறைங்க, பச்சை நிற பெரிய படுக்கை அறை. அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை படுக்கும் சிறிய அறை, அது வெள்ளை நிறத்துல இருந்தது. இந்த 2 அறைகளுக்கும் நடுவுல ஒரு சிப் போட்ட சிவப்பு துணி கதவு. இந்த மெல்லிய துணி ஊடாக இந்த பக்கத்திலிருந்து பார்த்தா அந்த பக்கமும், அந்த பக்கத்திலிருந்து பார்த்தா இந்த பக்கமும் தெரியும். இப்ப மாயாவோட அம்மா அந்த பெரிய படுக்கை அறையில கருவட்டம் சூழ்ந்த பச்சை கண்ணோடு உட்கார்ந்திருக்கா. அவளுடைய கண்கள் பல வருஷம் தூங்காத மாதிரி இருந்தது. மாற்றாந்தந்தை பக்கத்துல ரொம்ப சோர்வாக உட்கார்ந்திருந்தா. அவங்கள சுத்தி 2-3 பேர் இருந்தாங்க. நான் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாயாவோட அம்மா கிட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கு அவ பதில் அளிச்சா, இரவு முழுசும் நானும் மாயாவோட மாற்றான் தந்தையும் இந்த படுக்கையில தான் படுத்திருந்தோம். காலையில அந்த துணி கதவை திறந்து பார்க்கும்போது மாயா கூடாரத்தோட சிப் திறந்திருந்துச்சு. உள்ள மாயாவையும் அவளோட படுக்கை பையையும் காணோம். நாங்க வெளியில போய் பார்த்தோம், சுத்தி பார்த்தோம், கூப்பிட்டு பார்த்தோம், அங்க இங்க நடந்து பார்த்தோம், கூடாரத்தை சுத்தி தேடினோம், எங்கேயும் மாயாவை பார்க்க முடியல. அப்புறம் எங்க கார்ல ஏறி இந்த இடத்த முழுசா தேடி பார்த்தோம், எங்கேயும் காணோம். மாயாவோட மாற்றான் தந்தை இங்கேதான் பிறந்தார். இதோ 100 மீட்டர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் வளர்ந்தார். அவருக்கு இந்த இடம் அத்துப்படி. சுமார் 1 மணி நேரம் தேடியும் கிடைக்காம வேற வழி இல்லாம அவசர உதவி எண்ணுக்கு போன் அடிச்சோம். இப்ப என் மனசு துடிக்குது, எங்க மாயா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு காலையில ரொம்ப பசிக்கும், அவ ஒரு 3 வயசு குழந்தை, எல்லாமே என் மண்டைக்குள்ள கிறுக்கிறன்னு ஓடிட்டே இருக்கு. மாயாவோட அம்மாவால தாங்க முடியாம கண்ல இருந்து தண்ணி கசிய ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த மாற்றான் தந்தை அவளை அரவணைத்து ஆறுதல் படுத்தினான். அவ திருப்பியும் அழுது அழுது சொன்னான், மாயாவுக்கு ரொம்ப பெரிய இதயம், அவ ரொம்ப ஜாலியா இருப்பா, அவளுக்கு கல்லுன்னா ரொம்ப பிடிக்கும், அவ கல் எல்லாத்தையும் நிறைய சேகரிப்பா, அவளுக்கு மேக்கப் போட்டு அழகான உடை அணித்து ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் வெள்ளை உடை ரொம்ப பிடிக்கும், அவளை ஒவ்வொரு நாளும் இளவரசி மாதிரி தான் உடை உடுத்தி விடுவோம். ஆனால் மாயா ஒரு சோம்பேறி, அவளால் இவ்வளவு தூரம் தனியாக நடக்க முடியாது, நடக்கவும் மாட்டா. இதுதான் முதல் தடவை அவளுடைய இளவரசி படுக்கையில் படுக்காமல் வெளியில் வந்து படுக்கிறது. அவள் ரொம்ப அழகு, ரொம்ப ஸ்வீட், ஒரு குட்டி இளவரசி எப்படி இருப்பாளோ அப்படிதான் அவள். அவள் எங்களை விட்டு தனியாக எங்கேயும் போனது கிடையாது, இந்த கூடாரத்தை விட்டு வெளியில போக மாட்டா. திருப்பியும் அவ கண்ணில் இருந்து தண்ணியோட மாற்றான் தந்தை திருப்பியும் அவளை அரவணைத்து ஆறுதல் படுத்தினார். நானும் வேற கேள்வி இல்லாம கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். டிவி காரர்களுக்கு எப்படியோ இந்த செய்தி தெரிந்து நேர்காணலுக்காக கூடாரத்துக்கு முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. நான் அங்க நிக்க மாயாவோட அம்மா டிவியில கெஞ்சுறது என் காதுல கேட்டுச்சு. மாயா போகும்போது வெள்ளை ஜம்ப் சூட் அணிந்திருந்தா, என் உதவி இல்லாம அவளால கழிப்பறைக்கு கூட செல்ல முடியாது. அவளுடைய தண்ணீருக்காக அவ என்னை தேடியதை போலவே நான் அவளுக்கு தேவை. அவ இங்கேதான் எங்கேயோ இருக்கிறான்னு நாங்க நம்புறோம். அப்படி இல்லாட்டி
ஏகப்பட்ட சிந்தனைகள் மண்டைக்குள்ள ஓடுது. அவளை பத்தி என்ன தெரிஞ்சாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. எங்களுக்கு எங்க இளவரசிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். டிவி செய்தி எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு. நிறைய பேர் கிராமத்துல இருந்து உதவி செய்யறதுக்காக இங்க வந்திருந்தாங்க. உள்ளூர் நிறுவனத்திலிருந்து ஒரு ஹெலிகாப்டரும் மாயாவை தேடுறதுக்கு உதவி செஞ்சுது. மாயாவோட நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. அதுல மாயாவோட தந்தையும் வந்திருந்தார். சூரியனும் மறைந்து இருளும் சூழ்ந்தது. மாயா மட்டும் கிடைக்கல. இந்த கேம்பிங் இடத்தையும் அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் நல்லா தேடியாச்சு. மாயாவோட அம்மாவை பத்திரமா எங்க அதிகாரிங்க அவங்க வீட்டுல விட்டுட்டாங்க. மாயா அங்க திரும்பி வந்தாலும்னு மாயாவோட மாற்றான் தந்தை அங்கேயே இருக்க முடிவெடுத்துட்டாரு. பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கும் கொஞ்சம் மிஸ்டு கால் வந்திருந்தது. இருளும் போய் விடியலும் வந்துருச்சு. ரெண்டாவது நாள் இந்த நிகழ்வால ஒட்டுமொத்த கிராமமே நிலகுலைஞ்சிருச்சு. காணாமல் போன மாயாவோட படம் ஒவ்வொரு கடை முன்னாடியும் தொங்குச்சு. எல்லாரும் மாயா படம் போட்ட டிஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. எல்லா கார்லையும் மாயாவோட பம்பர் ஸ்டிக்கர் இருந்துச்சு. உள்ளூர் அச்சுக்கடை இதை இலவசமா எல்லாருக்கும் கொடுத்திருந்தாங்க. இந்த கிராமம் முழுசா உதவி செய்ய வந்துட்டாங்க. மாயாவை பத்தி துப்பு தருபவங்களுக்கு 10,000 சன்மானம்னு பரிசு தொகையும் அரசாங்கம் அறிவிச்சாங்க. எல்லாரும் அவங்களுடைய கருத்து வேறுபாடு வேலை எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு மாயாவை ஒன்னா சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 200 தன்னார்வலர்கள் வந்திருப்பாங்க. ஆனா எங்க டீமுடைய இன்னைய நிகழ்ச்சி நிரல் வேற. அந்த பகுதியில இருக்கிற பதிவு செய்யப்பட்ட பாலியல் குற்றவாளிகளை விசாரிச்சதுல மாயா அவங்க கிட்ட இல்லைன்னு தெரிய வந்தது. முதல்ல மாயாவோட குடும்ப மரத்தை நாங்க வரைஞ்சோம். 70% கேஸ்ல அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்களாலேயோ சொந்தக்காரங்களாலேயோ தான் அந்த குழந்தை கடத்தப்படும் என்று எங்க புள்ளி விவரம் காட்டுது. இன்னைக்கும் குடும்ப மரத்தை வைத்து அதிலிருந்து விசாரணையை தொடங்கினோம். முதல்ல மாயா கடத்தப்படுவதற்கு முன்னாடி எங்கெல்லாம் போனான்னு நாங்க விசாரிச்சோம். மாயாவை தேர்றவங்க எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு கொடுக்கற உள்ளூர் பீசா கடை முதலாளி சொல்றாரு. முந்தா நேத்து மாயா கடைக்கு வரும்போது நான் அவளுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தேன். அன்னைக்கு மத்தியானமா மாயாவும் அவ அம்மாவும் என் கடையில தான் சாப்பிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க என் இதயமே நொறுங்கி போயிடுச்சு. இது கண்டிப்பா இந்த கிராமத்துக்கு நல்ல பேர் கொடுக்காது. மாயாவோட படம் போட்ட டிஷர்ட் சுவரொட்டி எல்லாத்தையும் இலவசமா அச்சிட்டு கொடுத்த உள்ளூர் அச்சு முதலாளி சொன்னாரு, மாயாவை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு நான் 2,000 சன்மானமா பரிசு கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். மாயாவோட மாற்றான் தந்தையின் வாக்கு மூலம் நேற்று இரவு நாங்க ஒன்னாதான் சாப்பிட்டோம். ஆனா நான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. காலையில மாயாவோட அம்மா என்னை எழுப்பும் போதுதான் எனக்கு செய்தி தெரியும். ஏன்னு தெரியல, அன்னைக்கு நான் ரொம்ப சோர்வா இருந்தேன். நான் எழுந்திருச்சு எல்லா இடத்துலையும் மாயாவை தேடினேன். ஆனா அவளை காணோம். அதுக்கப்புறம்தான் அவசர உதவி எண்ணுக்கு அடிச்சோம். மாயாவோட தந்தையின் வாக்கு மூலம் மாயா காணாம போன நேரம் நான் வேலையில இருந்தேன். எனக்கு என் நண்பன் மூலமா தான் செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனேயே நான் இடத்துக்கு ஓடி வந்து மாயாவை தேட ஆரம்பிச்சிட்டேன். மாயா யாரு கூட இருக்கிறது அப்படிங்கிற கேஸ் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. தீர்ப்பு என் பக்கம்தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மாயாவை கடத்தணும்? அந்த கேம்பிங் சைட்ல இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நான் விடிய காலையில சூரிய உதயத்தை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு உயரமான வெள்ள ஆள் ஒரு குட்டி பொண்ணு கைய பிடிச்சு நடந்து போய் ஒரு கருப்பு கார்ல ஏறி போனார். அதை பார்க்க எனக்கு வித்தியாசமா தெரியல, அதனால நான் அதை பெருசா கண்டுக்கல. இவங்க எல்லாரும் தந்த வாக்கு மூலத்தை உறுதிப்படுத்துவதற்கு நான் என் டீமுக்கு எல்லாத்தையும் அனுப்பினேன். சுவரொட்டி பக்கத்துல இருக்கிற நகரம் எல்லாத்துக்கும் பரவிச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஷாப்பிங் மால்ல இருந்து எங்களுக்கு ஒரு துப்பு கிடைச்சது. உயரமா வெள்ளையா ஒரு ஆள் மாயாவை அங்க இருக்கிற சலூனுக்கு கூட்டி வந்ததாகவும் அவன் பச்சை மேலங்கி ஒண்ணு போட்டிருந்ததாகவும் தகவல் கிடைச்சது. நானும் என்னுடைய சக முகவரும் அந்த ஷாப்பிங் மாலுக்கு போய் விசாரிச்சோம். அந்த சிசிடிவி படத்தை எடுத்து பார்த்தோம். முகம் தெரியல. அந்த சலூன் கடை முதலாளி சொன்னாரு, இங்கதான் நேற்று சாயந்தரம் முடிவெட்டினாங்க.
எனக்கு தெரியாது அவ தான் மாயான்னு. அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா தான் இருந்தா. நான் முடி வெட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப சத்தம் போடாம அடம் பிடிக்காம சமத்து பொண்ணாதான் இருந்தா. கூட்டிட்டு வந்தவர் அவளுடைய மாமான்னு சொன்னாரு. அவளும் அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிட்டா. மாயாவை கடத்தினவனுக்கு 50 வயசுலிருந்து 55 வயசு இருக்கும். பச்சை கண், வெள்ளை தோல், கொஞ்சம் உயரமா தொப்பையும் வச்சிருந்தான். அந்த ஆளுடைய படத்தை படம் வரைபவரை வச்சு சலூன் முதலாளி சொல்ல சொல்ல வரைஞ்சு நாங்கள் நியூஸ் பேப்பருக்கும் கொடுத்துட்டோம். கடத்தி 2வது இரவும் வந்துருச்சு. உள்ளூர் நியூஸ் பேப்பர் ஒன்று மாயாவை பற்றி துப்பு தருபவர்களுக்கு 20,000 சன்மான பரிசு தொகைன்னு அறிவிச்சாங்க. சன்மான பரிசு சும்மா கூடிட்டு மட்டும்தான் போகுது. 3வது பகலும் வந்துருச்சு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 250 போலீஸ்காரங்களும் 30 கார்டு டீம் முகவர்களும் மாயாவை தேடுறதுல மும்மரமாக இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நகரத்தோட 10% போலீஸ் படைய மாயாவை தேடுறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. மோப்ப நாயெல்லாம் வந்து தேடிச்சு. விசாரிச்சதுல மாயாவோட தந்தை வேலையில தான் இருந்தாரு. டிவியில மாயாவோட அம்மாவோடைய நேர்காணல் ஓடிச்சு. எனக்கு பயமா இருக்கு, எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் மாயாவை கடத்தியிருக்கணும். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு மாயாவை எப்படியாச்சும் காப்பாத்திடுவோன்னு. 3வது நாள் மதியம் வந்துருச்சு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1,500 பேர்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம். 3,000 வீட்டை தேடியிருப்போம். உள்ளூர் நியூஸ் பேப்பரும் அவங்க சன்மானத்தை 50,000 உயர்த்தினாங்க. ஆனா இன்னும் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் வரல. பொண்டாட்டி கிட்ட இருந்த சில மிஸ்ட் காலும் குறுஞ்செய்திகளும் வந்துச்சு. அவளுக்கு தெரியும் கேஸ்ல பிஸியா இருக்கும்போது போன் எடுக்க மாட்டேன்னு. இது ஒரு குழந்தையுடைய உயிர், அதை நம்ம விளையாட்டை எடுத்துக்க கூடாது. அந்த குடும்ப மரத்துல தாயோட பக்கத்தையும் தந்தையோட பக்கத்தையும் விசாரிச்சிட்டோம். இப்ப மாற்றான் தந்தையுடைய பக்கத்தை விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்பதான் டீம் லீடர் கிட்ட இருந்து எனக்கு போன் வருது. மாயாவை கண்டுபிடிச்சாச்சு, உயிரோட காயம் இல்லாம இருக்கா. மாயாவை கடத்தினது ஷாப்பிங் மால் பக்கத்துல வாடகைக்கு இருக்கிற 53 வயசு ஆள். அவனை விசாரிக்க அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் படுக்கைக்கு கீழே மாயாவை ஒளிச்சு வச்சிருந்தான். அவனை விசாரிச்சுட்டு இருந்த முகவர்கள் உடனேயே மாயாவை பத்திரப்படுத்திட்டு அவனை அங்கேயே கைது செஞ்சிட்டாங்க. அவனும் மாயாவும் ஸ்டேஷன்ல தான் இப்ப இருக்காங்க. அவன் மாற்றான் தந்தையுடைய மூத்த அண்ணா. ஒரு பெருமூச்சு. இரவு பகலா வேலை செஞ்சது வீண் போகல. ஒரு குழந்தைய உயிரோட காப்பாற்றுவது என்பது ரொம்ப அரிது. அதுலேயும் எந்த விதமான காயமும் இல்லாமல் காப்பாற்றுவது என்பது அரிதிலேயும் அரிது. என்னதான் இருந்தாலும் மாயா பத்திரமா காப்பாற்றப்பட்டுட்டா, அது போதும் எங்களுக்கு. நானும் என்னோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்தடுத்த நாள் மாயாவோட கேஸும் எங்க கையில இருந்து நீதிமன்றத்துக்கு மாறிடுச்சு. எனக்கும் மாயா கேஸ் மாதிரி பேர குழந்தை கடத்தல் கேஸ் வந்துச்சு. ஆனா எனக்குள்ள இருக்கிற தந்தையின் பாசம் மாயா கேஸில் என்னை கூடுதல் கவனத்தை ஈர்த்தது. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தேன். நாட்கள் கடந்தன. இன்னொரு குழந்தை கடத்தல் கேஸ். அதே ஷாப்பிங் மால்ல விசாரணைக்காக வந்தேன். மாயா கேஸோட தீர்ப்பு அப்பதான் வந்துச்சு. செய்தியை பார்த்தேன். மே 25 காலை 3:30 மாயா கேம்பிங் இடத்திலிருந்து மாற்றான் தந்தையோட அண்ணாவால கடத்தப்பட்டாள். அங்கிருக்கிற ஷாப்பிங் மால்ல அன்னைக்கு சாயந்தரம் மாயாவுக்கு முடி வெட்டினாங்க. அடுத்த நாள் மாற்றான் தந்தையோட உறவினர்கள் வீட்டில் சோதனை செய்யும் போது மாயாவை கட்டிலுக்கு கீழே இருந்து எங்க அதிகாரிங்க காப்பாற்றினார்கள். அவரை விசாரிச்சதுலதான் தெரிஞ்சது கடத்தலுக்கு மூளையா செயல்பட்டது மாயாவோட அம்மா. மாற்றான் தந்தையோட அண்ணாக்கு இந்த கேம்ப் இடத்தை பத்தி நல்லா தெரியும். அதனால மாயாவை கடத்துவதற்கு கேம்ப் இடத்த மாயாவோட அம்மா தேர்ந்தெடுத்தா. அன்னைக்கு இரவு மாற்றான் தந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து கூடாரத்துல தூங்க வச்சா. மாயா கடத்தப்பட்டதும் அவளுக்கு தெரியும். 3 நாளா மாயா எங்க இருக்கானோ அவளுக்கு தெரியும். சன்மான பரிசு குறிப்பிட்ட தொகைக்கு வந்த உடனே மாற்றான் தந்தையோட அண்ணா மாயாவை மார்க்கெட்ல கண்டுபிடிச்சதா சொல்லி சன்மான பரிசு வாங்குவார். வர்ற சன்மான பரிச மாயாவோட அம்மாவும் மாற்றான் தந்தையுடைய அண்ணாவும் சரி பாதியா பிரிக்கிறது தான் திட்டம்.
அவங்களுக்குள்ள நடந்த ஃபோன் காலும் குறுஞ்செய்தியும் மாற்றான் தந்தையுடைய அண்ணாவுடைய வாக்குமூலத்தையும் ஆதாரமா வச்சு மாயாவோட அம்மாவையும் மாற்றான் தந்தையுடைய அண்ணாவையும் குற்றவாளிகள்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த சலூனிலிருந்து எங்க 2 வயசு இளவரசியுடைய அலறல் குரல் கேட்டுச்சு. ஐயோ அம்மா, தாயே காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் என் இதயமே நின்னு போச்சு. இளவரசியுடைய குரல் வந்த திசையை நோக்கி நான் பதட்டமா பாஞ்சேன். சலூன் நாட்காலியில உதறி உதறி உட்கார்ந்துருந்தா எங்க இளவரசி. அவ கை ரெண்டையும் பிடிச்சு அமுக்கி வச்சிருந்தா என் பொண்டாட்டி. எங்க இளவரசியுடைய முடிய வெட்ட முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு சலூன் முதலாளி.